ஜகப்புணியபடம் திரதண்டஹஸ்தம் சரணாகத ஸ்வார்த்தவாகமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் அஸ்வத்குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் மூணு அத்தியாயங்கள் முடிஞ்சு போயிடுச்சு. முதல் அத்தியாயம் சமன்வய அத்தியாயம், அதுல வேதாந்த வாக்கியங்கள் எல்லாமே பரமாத்மாவையே சொல்கின்றன, அதுவும் பரமாத்மாவையே சர்வகாரணமாக சொல்கின்றன அப்படின்றது முதல் அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்தினால இதுல என்ன என்ன விரோதங்கள் வருதோ, ஸ்ருதிகளினால விரோதம், ஸ்மிருதிகளினால விரோதம், யுக்திகள் தர்க்கத்தினால விரோதம், அவைகள் அத்தனையும் பரிகரிக்கிறதுக்கு இரண்டாவது அத்தியாயம் அவிரோத அத்தியாயம். இத சித்தத்விகம் விஷயத்விகம் அப்படின்னு சொல்லுவார். சித்தம் சித்தோபாயமான எம்பெருமானம் சொல்ல வந்தது. அதன் பிறகு மூணாவது அத்தியாயம் உபாயம் சாதன அத்தியாயம். இது சாத்தியத்தை சொல்றது, சாதிக்கப்படுகிற உபாயம் சரணாகதியோ அல்லது பக்தி யோகமோ இதெல்லாம் சொல்றதுனால இதுக்கு சாத்தியம் சாத்தியோபாயத்தை சொல்றது. அதே மாதிரியாக கடைசி அத்தியாயம் படாத்தியாயம் நாலாவது அத்தியாயம், அதுவும் சாதிக்கப்படுகிறது. மொத்தம் உபாயத்தை அனுஷ்டிச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா பழத்தை, மோக்ஷ ரூபமாகிற ஒரு பழத்தை சாதிச்சுக்கிறான். அதனால இந்த நாலாவது அத்தியாயமானது படாத்தியாயம், நாலாவது அத்தியாயம் படாத்தியாயத்தை சொல்ற பழத்தை சொல்ல வருது. அதனால இந்த மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் இது ரெண்டும் சாத்திய த்விகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த சாத்திய த்விகத்துல சாதனத்தை பத்தி மூணாவது அத்தியாயத்துல விமர்சையா சொல்லி எடுத்து, இப்போ அந்த சாதனமாகிற பிரம்ம வித்யைகள் அவைகளினால் நமக்கு சாதிக்கப்படுவது எது அப்படிங்கிறத பத்தி இந்த நாலாவது அத்தியாயத்துல விசாரிக்க போறேன். பழத்தை பத்தி, இந்த பழத்தை பத்தி சொல்லணும்னா இதுலயே நாலு பாதங்கள் இருக்கு. முதல் பாதம் ஆவர்த்தி பாதம் அப்படின்னு பேர். இங்க முதல் அதிகரணம் ஆவர்த்தி அசகிருத உபதேசாத்துன்னு ஆவர்த்தின்னு ஆரம்பிச்சிருக்கு சூத்திரம். அந்த அதிகரணத்துக்கு ஆவர்த்தி அதிகரணம்னே பேர். அதனால இதுக்கு ஆவர்த்தி பாதம் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல, ஆவர்த்தி எதனுடைய ஆவர்த்தின்னு சொல்லச்சேன், நம்ம தியானம் பண்றமே அதனுடைய ஆவர்த்தி, அதுதான் எப்பொழுது நமக்கு உபாதேயம். அதனால அதை சொல்ல வந்ததுனால இது ஆவர்த்தி பாதம். இரண்டாவது பாதம் உத்கிராந்தி பாதம் அப்படின்னு பேர். இந்த உடம்பிலிருந்து வெளியில கிளம்புறது, உடம்பிலிருந்து வெளில கிளம்புறத பத்தி சொல்லணும். அதனால இதுக்கு உத்கிராந்தி பாதம் அப்படின்றது. உத்கிராந்தினா வெளியில மேலே எழும்புதல், மேலே கிளம்புறது அப்படின்னு அர்த்தம். அதை சொல்றதுனால இதுக்கு உத்கிராந்தி பாதம் அப்படின்னு பேரு. இதுல இவன் எங்க ஆரம்பிக்கிறான், முதல்ல கிளம்பச்ச எப்படி எல்லாம் கிளம்புவான், அப்படி இந்திரியங்கள் எல்லாம் முதல்ல சேரும், ஒன்னொன்னுத்துல லயிக்கும், அதன் பிறகு ஜீவாத்மா கிட்ட சேரும். இந்த இந்திரியங்கள் ஜீவாத்மா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போது சூக்ஷ்மத்தோட கிளம்புறது. இதெல்லாம் பத்து வரிசையா சொல்லி கடைசியில மூர்தன்ய நாடி அப்படின்னு சொல்லுவோம், சுஷும்னா நாடின்னு பேர் அதுக்கு. அந்த மூர்தன்ய நாடி வழியாக போகணும் பிரம்மவித்து. ரொம்ப அதை நினைச்சாலே கொஞ்சம் அழகா இருக்கும். அதே மாதிரி இவன் வந்து பகல்லதான் இவன் கிளம்பணுமா அல்லது ராத்திரியிலையும் போகலாமா, அந்த மாதிரி உத்தராயணத்துலதான் போகணுமா அல்லது தட்சிணாயணத்திலையும் போலாமா, உத்தராயணம் தான் பீஷ்மாச்சாரியர் காத்துட்டு இருந்த அதனால உத்தராயணத்துல தான் போகணும்னு சொல்றது சரியா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பத்தி விசாரிக்க போற இந்த இரண்டாவது உத்கிராந்தி பாதத்துல.
மூணாவது பாதம் கதிபாதம் அப்படின்னு பேர். இந்த கதிபாதத்துல சொல்ல போறது என்னன்னாக்கா அர்ச்சராதி கதியை பத்தி சொல்ல போற. 12 பேர் ஆதிவாகிகள். ஆதிவாகிகர்கள் அப்படின்னுட்டு ஒரு கணம் இருக்கு, ஆதிவாகிக கணம், அர்ச்சராதி கணம் அப்படின்லாம் சொல்லுவோம். இவெல்லாம் யாரு? இவெல்லாம் நித்த சூரியர்கள்னு ஒரு பட்சம், இல்ல ஆதிகாரிகள் அந்த பத அந்த ஸ்தானத்துல நியமிக்கப்பட்டவா அப்படின்னுட்டு இன்னொரு பட்சம். மொத்தத்துல நித்திய சூரிகள் அப்படிங்கிறது தான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். அத சாதிக்க போற, அந்த மாதிரி கிரமம் சாதிக்க போற. எப்படி எந்த எந்த ஆதிவாகிகள் முதல்ல யார் வருவா, அடுத்தது யாரு, மூணாவது யாரு, நாலாவது யாருன்னு 12 பேரும் சொல்லணும். அது வரிசையா சொல்லுவார். அத இந்த கிரமத்தெல்லாம் நிரூபிக்க போற. இங்க அதை நிரூபிச்சு இந்த அர்ச்சராதி மார்க்கத்துல அர்ச்சராதி மார்க்கத்துல போக போறாரு. போய் சேர போறது யார, யார போய் சேர்வாய் வா அப்படின்றத பத்தியும் அங்க சாதிக்க போற. அதாவது சதுர்முக பிரம்மாவையா அல்லது பரமாத்மாவையா யாரு அப்படின்லாம் சொல்லிட்டு விசாரிக்க போற. இப்படி 5 அதிகரணங்கள் அதுல வரும். இதுக்கு கதிபாதம் அப்படின்னுட்டு பேர். மூணாவது பாதத்துக்கு குழந்தை, நாலாவது பாதத்துக்கு பலபாதம் அப்படின்னு பேர். பலபாதம் 6 அதிகரணங்களோட அந்த பலபாதமானது அமைஞ்சிருக்கும். 4 அதாவது 4வது பாதம் பலபாதம்னா பலாத்தியாயத்துல பலபாதம், ஒரு ஆவர்த்தி, ஒரு கிளம்புதல், அதன் பிறகு கதி, செல்லும் வழி, கடைசியில அடையக்கூடிய பலம், தன் சுரூபம் எப்படி இருக்கும், எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்கும், இவனுக்கு உடம்பு உண்டா இல்லையா, இவனுக்கு சத்தியசங்கல்பத்தம் உண்டா இல்லையா, எல்லாம் ஆயிடுத்துனாக்க இவன் அங்க போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் திரும்பி வருவானா, திரும்பி வரணும்னு ஆசை இருக்குமா, அல்லது பகவானுக்கு ஆசை இருக்குமா இவன் திரும்பி துரத்திடலாம் அவனை, அல்லது நம்மளே ரொம்ப அழுத்து போயிடுச்சு நம்ம போயிடலாமே எவ்வளவு நாய் நிக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் விசாரம் பண்ணி அதெல்லாம் சாதிக்க போற பல பாதத்துல. இப்படி 4 பாதங்கள், ஆவர்த்தி பாதம், உத்கிராந்தி பாதம், கதி பாதம், பல பாதம், இப்படி 4 பாதங்கள். முதல் பாதத்துல ஆவர்த்தி பாதத்துல 11 அதிகரணங்கள், 2வது உத்கிராந்தி பாதத்துல 11 அதிகரணங்கள், 3வது கதி பாதத்துல 5 அதிகரணங்கள், 4வது பல பாதத்துல 6 அதிகரணங்கள், மொத்தம் 33 அதிகரணங்கள் இந்த அத்தியாயத்துல இருக்கு. 76 சூத்திரங்கள் இருக்கும். இது அத்தனையுமே அற்புதமான விசாரங்கள், சின்ன சின்ன அதிகரணங்கள் தான், ஆனால் அபூர்வமான விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கோசரம் வந்த அதிகரணங்கள். இதுல முதல் பாதம்ன்றது ஆவர்த்தி பாதம். ஆவர்த்தி பாதம், இந்த ஆவர்த்தி பாதத்துல என்னென்ன சொல்றார் அப்படின்னாக்க, இதுல 11 அதிகரணங்கள் சொன்ன முடியும், முதல் 6 அதிகரணங்கள்னால பிரம்ம வித்தியை பத்தியே விசாரிக்கிறார். முதல் 6 அதிகரணங்களால பிரம்ம வித்தியை பத்தியே விசாரிக்கிறார். இது எதுக்கு விசாரிக்கணும், ஏன்னா இது சாதனாத்தியாயம்ன்றது 3வது அத்தியாயம் தானே, அந்த அத்தியாயத்திலேயே இந்த உபாயத்தை பத்தி தான் விசாரிச்சுட்டாரு. அப்படி இருக்கிறது எதுக்கு திரும்பவும் இந்த பலாத்தியாயத்துல விசாரிக்கணும், வேணும்னா போன பாதத்திலேயே விசாரிச்சுட்டோம், 3வது அத்தியாயத்துல 3வது பாதத்திலேயோ 4வது பாதத்திலேயோ விசாரிச்சுட்டு போட்டுமே, அங்கதானே இதெல்லாம் சொல்றா. அதை விட்டுட்டு இங்க சொல்ல வேண்டிய பிரமேயம் எதுக்கு, பிரமேயமே இல்லையே, ஏன்னா இது பலத்தை பத்தி சொல்லணும், நம்ம அடைய வேண்டிய மோட்சத்தை பத்தி தானே விசாரிக்கணும். அப்படி இருக்கச்ச இத பத்தி சொல்றதுக்கு என்ன காரணம் இங்க அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சுகப்பிரகாசிகளையும் இருக்கு, எவ்வளவான போட்டுட்டு காமிச்சிருக்க,
அதை சுத பிரகாசிகளை விவரிச்சிருக்க சுவாமி தேசிகன் அதிகரண சாராவில் அற்புதம் பண்ணிட்டார். இதை ஏன் இந்த மாதிரி இங்க சொல்லணும் அப்படின்னாக்க, முக்தேகே அந்நேகி அசித்திம் அவினாபாவம் பிரகிருந்து தது அவினாபாவம் ஆசன்ன சித்திம் முக்தாவஸ்தா சமஞ்ச ஸ்திர பஜன ரசம் அப்படின்னு நாலு காரணங்கள் சொல்றார் சுவாமி தேசிகன். அதாவது ஏன் இங்க பலாத்தியாயத்துல உபாயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த மோட்சத்தை அடையணும்னாக்க வேற எந்த உபாயத்தாலையும் அடைய முடியாது. பெருமாள் சாதிக்கர் பக்தி ஆத்மனன்ய ஆலத்தியா அகமேவம் விதோர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நான் அகம் வேதே, நான் வேதத்தினாலேயோ அதனாலேயோ இதனாலேயோ எல்லாம் என்ன அடைய முடியாது, பக்தியினால மட்டுமே என்ன அடைய முடியும் அப்படின்னு பெருமாள் சாதிச்சுட்டார். அதனால முக்தே அங்கீகி அசித்தியம், இது 300 உபாயத்தினால மோட்சத்தை அடையவே முடியாது. அதை காமிக்கிறதுக்கோசரம் இந்த அத்தியாயத்துல இந்த பாதத்துல உபாயத்தை பத்தி சாதிக்கிற. அதே மாதிரி அவினாபாவம், அவினாபாவம்னா பிரிக்க முடியாது. உபாயம் இருந்துருத்துனாக்க நிச்சயம் பலன் கிடைச்சிடும். மோட்சத்துக்கோசரம் உபாயத்தை ஒருத்தன் அனுப்பிச்சுட்டான், அவன் அனுப்பிச்சுட்டான்னாக்க அவனுக்கு நிச்சயம் பலன் மோட்சம்ன்றதே கிடைச்சிடும். அவனுக்கு ஏன் கிடைச்சிடும் அப்படின்னாக்க அந்த உபாயம் பக்தி யோகத்தினுடைய வைபவம், அது பக்தி யோகத்தினுடைய வைபவம் அப்படிப்பட்டது. அதனால அது அவினாபாவம், அதனால பிரிக்கவே முடியாது. இந்த இது வந்து முக்கியமான ஒரு இது, ஏன்னா பெருமாளே கொண்டாடு ஒரு வந்து தேஷாம் ஞானி நித்திய யுக்தா அப்படின்னு சொல்றாரு பெருமாள். இந்த ஞானி இருக்கானே உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன் பக்தி யோக நிஷ்டன் இருக்கானே அவன்தான் ரொம்ப விசேஷமானவன் எனக்கு அப்படின்னு, ஏன்னா அவன் எப்பொழுதும் யோகத்திலேயே இருக்கான், அதனால அவன் ரொம்ப வசந்தவன் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் பெருமாளே கீதையில. ஆகையினால இந்த பக்தி உபாயம், அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிட்டாக்க அவனுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுல முக்கியம். அதனால அவினாபாவம். அதன் பிறகு ஆசன்ன சித்தி அப்படின்னு இன்னொன்று சொல்றார். ஆசன்ன சித்தி அப்படின்னாக்க நம்ம வந்து இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கர்மா அனுஷ்டிச்சாக்க யாகம் சொர்க்கம் வேணும் அது வேணும் அனுஷ்டிச்சாக்க அதுல எத்தனையோ தோஷங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதுவும் நமக்கு சபலம் ஆகாது. தோஷங்கள் இருந்ததுன்னா சபலமே ஆகாது. ஆனால் இந்த பக்தி யோகம் இருக்கு, இதெல்லாம் பிரம்மேந்திர விசாரம் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து என்ன ஆயிடும்னாக்க நிச்சயம் பலன் கிடைச்சிடும். ஆசன்ன சுத்தி நிச்சயம் பலன் கிடைச்சிடும். அதுக்கோசம்தான் இங்க சார் சொல்ற அது தெரிஞ்சுக்கணும். ஏன் நீங்க கர்மாவை பண்ணினாக்கா தோஷம் வரும், இங்க ஒண்டி தோஷம் பண்ண மாட்டோமா அப்படின்னா வாஸ்தவம். பிரம்மகத பிரச்சாரம் பண்ணினாக்கா எதுவுமே நமக்கு சித்திக்காது. பாகவத பிரச்சாரமும் கூடாது, பகவத அபசாரமே கூடாது, பாகவத அபசாரம் சொல்லிக்கூட கூடாது. அந்த அபசாரம் பண்ணாம இருக்கணும். சுவாமி வந்து இத ஸ்ரீமத் ரகசத்ரயசாரத்துல ரொம்ப விளக்கமா சாதிச்சிருக்க. சில பேர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா உங்களுக்கு என்ன பாக்கியம், பெரிய திவ்ய கஷேத்திரத்துல நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு அதனாலேயே உங்களுக்கு மோசம் கிடைச்சிடும் அப்படி அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு போடு போடுற, அது தப்பு. பெரிய திவ்ய கஷேத்திரத்துல இருக்கிறதுனாலயே நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அங்கதான் நிறைய அபசாரப்படுவோம், நிறைய தவறு பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதனால ரொம்ப ஜாகரூகராலா இருக்கணும் அப்படின்னு சுவாமி சிவத்ரகசத்ரயசாரத்துல சாதிச்சிருக்கார். அதனால என்ன அர்த்தம்னா நம்ம பிரம்மணி அபிசாரம் பண்ணக்கூடாது, பகவத் அபிசாரம். மத்தபடி சிறு சிறு தவறுகள் வந்ததுன்னு சொப்போங்களேன், அதை எல்லாத்தையும் சின்ன சின்ன சிக்ஷை பண்ணி எம்பெருமான் நம்மளுக்கு அனுகிரகிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, நாம ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உபாயத்தை அனுப்பிக்கிறோம், அந்த உபாயத்தை அனுப்பிக்கிட்டு சிலதை நம்மளால பண்ண முடியலன்னாக்க பரம தயாவான எம்பெருமான் நம்மளால எதை பண்ண முடியலையோ அந்த ஸ்தானத்துல அவன் வந்து உட்கார்ந்துருவான். என்ன ஆச்சரியம் பாருங்க,
நம்ம கிட்ட இருக்கிற வாத்சல்யம் இருக்கு, அது பகவானுக்கு நிரவதிகமானது. ஏன்னா அதுவும் பக்தி யோகனிஷ்டன், உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன், அவங்க கிட்ட அவ்வளவு பிரீதி பெருமாளுக்கு. அதனால பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, எந்த காரியத்தை நம்மளால பண்ண முடியலையோ அந்த அந்த காரியத்தை காரியமாக தானே வந்து உட்கார்ந்துருவான், தானே வந்து உட்கார்ந்துருவான். அதுதான் சித்தோபாயம். பழத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, எது நம்மளால முடியாதோ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவான். அவன் அந்த ஸ்தானத்துல இருந்து நமக்கு யோகத்தை உபாயத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறான். அதனால நமக்கு மோட்சம் கிடைச்சிருந்தது சுவாமி தேவகியனுடைய பரம சித்தாந்தம் திருவள்ளம். ஆகையால ஆசன்ன சித்தி, நமக்கு ஏதாவது தவறு எல்லாம் பண்ணினா கூட நிச்சயம் நமக்கு இது கிடைச்சிடும். அது சொல்றதுல திருவள்ளம். அதனால இங்க சொல்ற அதெல்லாம் காட்டிலும் ஆச்சரியமான ஒரு சமாதானம் இதுதான், முக்தாவஸ்தா சமஞ்சின பஜன ரசம் அப்படிங்கிற. நம்ம சொர்க்கத்துக்கோசரம் யாகத்தை நட்டிக்கிறோம். சொர்க்கம் ஒன்று யாகம் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு கடினம். நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து சாப்பிடணும், அதுக்கோசரம் நம்ம தலைய பண்றோம், ஒரு பட்சணம் பண்றோம், சுத்தி பிடிக்கும் அது பண்றோம், காரம் பிடிக்கும் பண்றோம். அந்த பண்ற சமயத்துல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அடுப்பு மூட்டணும், பா மாவை இது பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எத்தனையோ பண்றோம், எல்லாம் பண்ணினா வந்துட்டு போராது. அது சரியா நமக்கு அமைஞ்சு வரணும், அட்டகாசமா அமையணும் அந்த சாப்பிட வேண்டிய பிரசாதம். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம திருப்தியா இருக்க முடியும். இதுல பண்றது ரொம்ப கடினமானது. அனுபவிக்கிறதுன்றது ஆனந்தமா இருக்கும். உள்ள உட்கார்ந்து மாஞ்சு மாஞ்சு ஆத்துல பண்ற ஸ்திரீகள், அத புருஷர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு தப்பு சொல்லிட்டு இருக்கோம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற. எப்படி இல்லை, பண்றது சிரமம், அதனுடைய பலனை அனுபவிக்கிறது சுகம். அதனால அங்கெல்லாம் அதே மாதிரிதான், யாகம் பண்ணினாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும், பண்ணி அதுக்கப்புறம் சொர்க்கத்தை கிடைச்சதுன்னாக்க சொர்க்கம் அடைஞ்சாக்க அப்ப அந்த சொர்க்கமும் எவ்வளவு நாள் அப்படின்லாம் சந்தேகம் வந்துடும். ஆனா இந்த பிரம்ம வித்யருக்கு பாருங்க, அனுபவிக்கிறதும் மோட்சத்தை அனுபவிக்கிறதும் பெருமாளை, இங்க பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கச்சேவும் அனுபவிக்கிறது பெருமாளை, ரெண்டும் ஒரே மாதிரி. முக்தாவஸ்தா சமஞ்ச, முக்தி நிலையில என்ன நம்ம அனுபவிப்போமோ அததான் இங்கேயும் அனுபவிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், அங்க போனாக்க நேரையே பெருமாளை அனுபவிக்கிறோம், பெருமாளை நேர சேவிக்கிறோம். நேர சேவிச்சு பெருமாள் திருவடிய அப்படி சுசுறுவ கைங்கரியம் பண்றோம் நாமும் பிடிச்சுண்டு. ஆனால் இங்க அத மாதிரி இல்லை, அவ்வளவுதான். மத்தபடி அந்த சிந்தனைகள், தியானம், உபாசனம், கண்ணால் நம்ம எது பண்றது, கேட்கறது, இது அத்தனையுமே முக்தி நிலையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. பஜன ரசம், பக்தி யோகத்தினுடைய ரசம் இருக்கே அது இப்படிப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தயாசதகம் தெரிஞ்சிருக்கலாம், நாசஸ்பரம் கிமப்பிமே தொயி நாதனீயம் மதந்திரகே மை குருஷ்வததா பிரசாதம் பத்தாதரோ மிருகிரி பிரணயி யதாசோ முக்த அனுபூதி மிக தாசியதிமே முகுந்த அப்படின்னு சாதிக்கிறார். நீ எனக்கு வந்து ஒன்னும் பண்ண வேண்டாம், ஒன்னே ஒண்ணு பண்ணிடு. என்னன்னா தயாதேவியை பார்த்து பிரார்த்திக்கிறார், திருவேங்கடமுடையான் மோக்ஷதசையில நான் எத்தனை அனுபவிப்பனோ அந்த நிலைய இங்க எனக்கு கொடுத்துட சொல்லு, அது போரும். மோக்ஷத்துல நான் எதை அனுபவிப்பனோ அதை இங்க எனக்கு அனுகிரகிக்க சொல்லு, அது போறேன் எனக்கு. முக்தானுபூதி மிக தாஸ்யதி முகுந்தக, முகுந்தன் அப்படின்னாக்க முஞ்ச குஞ்ச ததாதீதி முகுந்தக, அதாவது முஞ்சன்னா முக்தி, குஞ்ச அப்படின்னா சம்சாரம், எல்லா சுகத்தையும் கொடுக்கிறவன் அவன், அப்படிப்பட்ட முகுந்தன் எனக்கு மோட்சத்தை கொடுக்கட்டும். எங்க இங்கே நான் முக்த அனுபூதிய நான் அடையணும், முக்தன் என்னத்தை அனுபவிப்பானாங்க இங்க நான் அனுபவிக்கணும். இதுதான் ஸ்ரீவைகுண்டம் கெட்டது. எங்க பிரமாள் நான் சேவிச்சேன்னாக்கா எதுக்கு நான் ஸ்ரீவைகுண்டம் போகணும், நிரந்தரம் நிர்விசகஸ்தீயம் அஸ்பஷ்ட சிந்தாபதம் ஆபிமுக்கியம் சத்தியம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா. தேவ பிரமாள் சேவிக்கிறார் சுவாமி,
அத்தனை வாகனங்கள், நித்தியபடி ஒரு உற்சவம், அழகு, அந்நடையும் காம்பீரியமும் பரத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிக்கிற பெருமாள். அதை அத்தனையும் சேவிச்சுட்டு சுவாமி சாதிக்கிறார். உன்னை வந்து நான் இப்படி நித்தியபடி கண்ணை இணைக்காம சேவிச்சுட்டு இருக்கேனே, இது எப்பேற்பட்ட அழகு இது! அதனால் சத்தியம் ஷபே, உண்மையாக நான் சபதம் பண்றேன், வாரணசீலநாத வைகுண்ட ஆசையப்பே நமே பிடாசகம், எனக்கு வைகுண்டத்துல கூட எனக்கு ஆசை இல்லை, தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல வந்துட்டா போறும் எனக்கு. இதுதான், இது வந்து பொதுவாக தேவப்பெருமாளுக்கு சொல்றாரு. எல்லா பெருமாளுக்கும் அப்படிதான், எந்த ஊர் பெருமாளை சேவிச்சாலும் அப்படிதான் தோன்றது. ரங்கநாதன் சேவிச்சாக்கா அந்த காம்பீரியம், ஸ்ரீரங்க விஜயம், பிரபு ஓல்யவன், அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க பிரபுவை சேவிச்சா அவங்க அப்படிதான் தோன்றது. அவதனை போய் சேவிங்கோ, அல்லது எந்த ஊர்ல சேவிச்சாலும் சரி, பெருமாள் என்ன அழகா அற்புதமா அனுகிரகிக்கிறார். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விசேஷமான உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அதனால சேவிக்க வச்சா நமக்கு இங்கேயே அப்படி தோன்றதே, அங்க எப்படி இருக்கும்? அந்த மாதிரி முக்தானுபூதி, நாம் அனுபவிக்கிறதெல்லாம் அற்புதமான ஆனந்தம். ஆகவே நம்ம இது தியானம் பண்ற மூலிய பக்தி யோகம், இந்த பக்தி யோகம்ன்றதே மோக்ஷ தசையில எப்படி இருக்குமோ அதுக்கு சமமானது. அதனால அதை சொல்லணுமா? அது சொல்றதுக்கோசரம் தான். ஏன்னா முதலில் அதிகாரமே சாதிக்க போறார், ஆவிருத்தி அசகிறது அப்படின்னு விட்டார். ஆவிருத்தி அப்படின்னா ஒரு வாட்டி பண்ணாலும் ஆவர்த்தி தான், ரெண்டு வாட்டி பண்ணாலும் ஆவர்த்தி தான், நாலு வாட்டி பண்ணாலும் ஆவர்த்தி தான், அது அசகிறது எப்பொழுதும். ஜீவனம் நம்ம இங்கே தளம்பரமே, அது பர்யந்தம் பகவான நினைச்சுட்டே இருக்கணும், அவனால் நினைக்காம இருக்கவே கூடாது. எப்பொழுதும் பெருமாள் நினைச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, கோப தாபம் வராது, எந்த கஷ்டமும் இருக்காது, லௌகிக சுகத்துல புத்தி போகாது. இதை நாம் அனுபவிக்கிறோம், நிஜமா அனுபவிக்கிறோம். அன்னைக்கே அடைய விஞ்ஞாபிச்சேன், நம்ம ஒரு ஆராதனம் பண்றோம், இதோ இந்த கிரந்தத்தை சேவிக்கிறோம், அத மாதிரி கோயில்ல போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரோம். ஒரு வாகனமோ இல்ல வெறும் புறப்பாடோ எதுவா இருந்தாலும் சரி, சேவிச்சுட்டு வந்தோம்னாக்கா அந்த சமயத்துல நமக்கு மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட அந்த கோயிலுக்கு போயிட்டோம்னாக்கா ஒரு திருப்தி, நம்ம எல்லாருக்கும் அது மோனம் உண்டு. என்னுடைய தமக்க ஒரு வருஷம் எடுத்த பிறகு வச்சு நாலனைக்கு அவளுக்கு ஆப்திகம், அவோ கோயிலுக்கு போறதுன்னா போறோம், அவ கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் கேட்பா, யார் தன் பிள்ளைகள்கிட்டயோ எங்க கிட்டயோ யார்கிட்டயும் கோயில் கேஷன் போங்கடா அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த கோயில் உள்ள போயிட்டோம்னாக்கா ஒரு வைப்ரேஷன் வருது, ஒரு ஆனந்தம் வருது. அது அந்த போயிட்டோம்னாக்கா அந்த நிம்மதி வேற எங்கேயும் வெளில வரல எனக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு ஏதாவது கோயில் கேஷன் போயிடுவோம் அப்படின்னு கேட்பா. நம்ம எல்லாரும் அதை அனுபவிக்கிறோம். அதனால அந்த பகவான தியானம் பண்ற சமயத்துல அது மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கறது. மீதி உபாயங்கள்லாம் அப்படி இல்லை, உபாயங்களை அனுஷ்டிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த மோக்ஷோபாயம் இருக்கே, இத்த அனுபவிக்கிறோம் பாருங்க, மோக்ஷோபாயமே நமக்கு உபயமாயிடும், உபாயமே உபயமா மாறுறதுன்றது எவ்வளவு ஆச்சரியம் அது. அதனால முக்தாவஸ்தா சமஞ்ச ஸ்திர பஜனரசம் எங்கும் அதை வெளில சொல்லணுமா, அதுக்கோசரம் சூத்திரக்காரருக்கு மனசு சந்தோஷம் தாரல. அதனால ஆறு அதிகரணங்கள்னால இந்த பாதத்துல பிரம்ம வித்தியை பத்தியே விசாரிக்கிறார். அது கூட எப்படி விசாரிக்கிறார், போன பாதத்திலாம் அங்கங்கள் அதெல்லாம் தான் விசாரிச்சார், இப்ப அங்கங்களை பத்தி எல்லாம் சொல்ல போறது இல்ல, எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் விசாரிக்க போறார். எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல் அதிகரணமே ஆவர்த்தி அதிகரணம் பேரு. அதாவது பகவான தியானம் பண்ணச்ச நித்தியப்படி பண்ணணுமா, அல்லது இத மாதிரி ஒரு வாட்டி பண்ணினாலே போருமா அப்படின்லாம் கேட்க போற. எப்பொழுதும் பண்ணணும், நித்தியப்படி பண்ணணும், இங்க ஆவர்த்தி பண்ணணும்னு சொல்லி விடுற, அசகிருத ஆவர்த்தம் அப்படின்னு சொல்லிடுற. அசகிருத ஆவர்த்தம், சகிருதனா ஒரு முறை, அசகிருதனா பலமுறை, பலமுறை ஆவர்த்தி பண்ணணும், ஆவர்த்தினாலே போருமை, அதுன்னு அசகிருதன்னு. இன்னும் விசேஷம், தியானத்தை நாலு வாட்டி நினைச்சாலும் சரி, போய் ஆம்பியாட்ட போய் சொல்றோம், ஆம்பியா நம்ம கிட்ட சொல்றான் உன்னை நினைக்காத நாளே இல்லை, உங்களை நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்றான்.
எப்பொழுது நம்மளே நினைச்சுட்டு இருக்க போற பரஸ்பரம். அது நடுவுல எத்தனையோ விச்சேதங்கள் வரலாம், இடைவெளி வரலாம், ஆனா இங்க அப்படி கிடையாது. இடைவெளியே வரக்கூடாது, வராது. நல்ல யோகியானவன் அவனுக்கு இடைவெளியே வராது, எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டே இருப்பான். சுவாமி நிர்விஷ்டம் விதி சார்வபௌமம் வசதாம் அவர்த்தி பெரிய ஒவ்வனம் நிர்தூதே தர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசரா, நீதா சுகம் வாசரா. என்ன நல்லா இருக்கு, என்னுடைய நாட்கள்லாம் சுகமா போயிடுத்து. 113 சுவாமிக்கு எப்போ கடைசி கிரந்தம் க்ஷேமதிரகசத்திரேதாரம், அப்புறம் 20 வருது. இதுல இந்த க்ஷேமதிரகசத்திரேதாரம் அனுகிரகித்த சுவாமி சாதிக்கிறார், என்னுடைய ஜீவனம் எல்லாம் எதி சார்வபௌமருடைய வாக்கிற்கே அந்த ஸ்ரீ சுக்திகள் அதுலேயே ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தி பண்ணி எனக்கு போயிடுச்சு. எனக்கு எதி பிரவர பாரதி ரசபலேன நீதம்மையாக பிரபுல்ல படிதம்சராக பரமிக க்ஷமம் பிரார்த்தையன்ற பீதி சவத்துல எம்பெருமானாவுடைய ஸ்ரீ சுக்திகளை சேவிக்கிறதுலே வயசெல்லாம் போயிடுச்சு எனக்கு. அதனால பிரபுல்ல படிதம்சராக என் தலைமையில கேசங்கள்லாம் அரைச்சு போயிடுத்து. அதனால நான் எத்தனையோ பண்றக்க வேண்டியது நான் ஒண்ணும் பண்ணல. அதனால நான் பரமிக க்ஷமம் பிரார்த்தையே, நீ வந்து என்ன அபராகம் நான் பிரார்த்திக்கிறேன், நீ அனுகிரகிக்கணும் என்ன அப்படின்னு ரங்கநாதன் பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி என்ன இவாளுடைய ஜீவனம் எப்படி இருந்ததுன்னா நீதான் சுகம் வாசராக, இந்த மாதிரி கிரந்தங்களை சேவிச்சதுனாலேயே அவளுக்கு சுகமா காலங்கள் போச்சு. இந்த சுகமான கால யாபனம்ங்கிறது இதெல்லாம் தான், இதுதான் யோகிகளுக்கு வரும், வேற எந்த சிந்தனையும் வராது அவளுக்கு. ஆகையினால இது ஆவர்த்திய பத்தி சொல்ற. அதே மாதிரி பிரதீக உபாசனம்னு ஒண்ணு சொல்ல போறோம், அந்த பிரதீக உபாசனமும் பண்ணக்கூடாது, நமக்கு எல்லாம் தேவையில்லாது. ஏன்னா பிரதீக உபாசனம்னா திருஷ்டி விதின்னு அர்த்தம், அதெல்லாம் தேவையில்லை. வேலை காரணம் பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையே ராஜாவை நம்ம மதிப்புமா, அது இல்லை. பிரம்மத்தை சாட்சாத்தா நம்ம அனுபவிக்கணும் அப்படி எல்லாம் சொல்ல போற. அதே மாதிரி இந்த பிரம்ம வித்தியா இருக்குதே, இது உட்கார்ந்துட்டு பண்ணணுமா, நின்றுட்டுதான் பண்ணலாமா, நடந்துட்டு பண்ணலாமா, படுத்துட்டு பண்ணலாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டு உட்காந்துட்டுதான் பண்ணணும் ஆசீன சம்பவா அப்படின்னு சாதிக்க போற. இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்னென்ன வரும், ஏன் அத மாதிரி மனசை ஒருமுகப்படுத்துறது ஏகாகிர சித்த, அந்த சிந்தனை வரணும்னாக்க அது உட்கார்ந்துட்டு பண்ணினாதான் வரும். அதனால உட்கார்ந்துட்டுதான் தியானத்தை பண்ணணும்னா 5 சூத்திரங்களால சாதிக்க போற. அதே மாதிரியாக 6 அதிகரணத்துல, அதுக்கு 7 என்ன பலத்தை சொல்ல போற, 7 அதிகரணத்துல இருந்து பலம். பலம் என்ன அப்படின்னா உபாயத்தை அனுஷ்டிச்சா கர்மாக்கள்லாம் போகும், கர்மாக்கள்லாம் போகும். கர்மாக்கள்னு எந்த கர்மாக்கள், பாப கர்மாவா புண்ணிய கர்மாவா? அப்படின்னா பாப கர்மா போகும், புண்ணிய கர்மாவும் போயிடும். புண்ணிய கர்மான்றது கூட பாபம்தான். பலத்தை குறிச்சு அனுஷ்டிக்கக்கூடிய கர்மா புண்ணிய கர்மா, அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் போயிடும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதனால அந்த கர்மாக்கள்லாம் போயிடும். பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் போயிடும். ஆனால் பிராரப்த கர்மா போகாது. என்ன அழகழகா விசாரணை பண்ற சூத்திரக்காரர், பிராரப்த கர்மா போகாது, சஞ்சித கர்மா ஒட்டிதான் போகும். நம்ம மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம், நம்ம எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அவைகள்லாம் தான் போகும். ஆனா பிராரப்த கர்மா மாத்திரம் போகாது, அத அனுபவிச்சே தீரணும். இது பக்தியோக நிஷ்டனுக்கு, அதையும் சாதிக்க போறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சாதிக்க போறேன் இந்த பாதத்தை. என்ன அப்படின்னாக்க, ஒருத்தன் உபாசனம் பண்றான், இதோ போய் இந்த ஜென்மாவில எனக்கு நல்ல புத்தி வந்தது, நான் உபாசனம் ஆரம்பிக்கிறேன். இந்த உபாசனத்தை ஆரம்பிச்சேன், இந்த உடம்புலயே இதே இந்த ஜென்மாவிலயே எனக்கு சித்தி கிடைச்சிருமா மோட்சம், எனக்கு இதுதான் கடைசி சரீரமா, இந்த சரீரத்தோடையே நான் உபாசனம் பண்றேன், இது இந்த சரீரம் முடிச்சுனாக்கா எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் சொல்றீங்களா? இல்ல இது நியமம் சொல்ல முடியாதா? எத்தனை சரீரம் எடுக்குமோ தெரியாது, இந்த சரீரத்திலேயே கூட கிடைச்சிடலாம், அல்லது
எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து உபாயத்தை அனுஷ்டிச்சு நம் பக்தி யோக சத்திய முடிச்சு அதன் பிறகுதான் கிடைக்கும்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி எல்லாம் விசாரம் பண்ணி அணியமம் சொல்லிட்டார். ஏன்னாக்கா பிராரப்த கர்மா எப்ப முடியும் யாருக்கும் தெரியாது. அதனால எது சரம தேகம், கடைசி தேகம் இது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பிராரப்த கர்மா எப்ப முடியுறதோ அப்பதான் நமக்கு இந்த கடைசி தேகம் முடியும், அப்பதான் உபாயம் சித்திச்சு மோட்சத்துக்கு போய் சேருவோம் அப்படின்னு சாதிக்க போறார். எவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் இந்த மாதிரி 11 அதிகரணங்கள்னால இந்த பாதத்துல அபூர்வ விஷயங்களை சூத்திரகாரர் சாதிக்கிறார். இதுல முதல் அதிகரணம் ஆவர்த்தி அதிகரணம் அப்படின்னு சொன்னோம். உபாயம் உபாய உபாசனத்தை ஆவர்த்தி பண்றதா அப்படின்னு கேட்கக்கூடாது. உபாசனத்தை ஆவர்த்தி பண்றதான்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒருவர் திருக்குழந்தை ஆண்டவன் வந்து என்எஸ்ஆர் சுவாமியே கேள்வி கேட்டாராம். என்எஸ்ஆர் சுவாமியும் கேட்டிருக்க புரியல, உபாயம் உபாசனத்தை ஆவர்த்தி பண்ணணும்னு சொன்னாக்க அதான் உபாசனம் சித்திச்சு கொடுத்தே தனியா இதுக்கு ஆவர்த்தி பண்ணணும்னு அத அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அதுக்கு சுவாமி சாதிச்சாராம், அப்படி இல்லை உபாசனத்தை ஆவர்த்தி பண்ண சொல்ற, ஆவர்த்தி பண்றதுதான் உபாசனம். உபாசனம் உபாசனத்தை ஆவர்த்தி பண்ண சொல்ற, எதை ஆவர்த்தி பண்றோமோ அதுதான் உபாயம், அதுதான் உபாசனம், அதுதான் உபாயம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்எஸ்ஆர் சுவாமி சாதிச்சாராம். இத வந்து ஒரு சதசரியோ இல்ல உபன்யாசரியோ என்எஸ்ஆர் சுவாமி சாதிச்ச பெரிய பண்டிதால் தான் இருந்த சமயத்துல. அதனால ஒரு ஞானம், ஞானமாவது உபாயம்னு எடுத்து உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதனால ஒரு ஞானம்தான் உபாயம், அந்த ஞானத்தை ஆவர்த்தி பண்ணுவது அது சரியா, அல்லது ஒரு முறை பண்ணாலே போருமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதற்கு பூர்வ பக்ஷி ஒரு முறை பண்ணினாலே போருமே, ஏன்னா ஆவர்த்தி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. சகத்கிருதம் டு சாஸ்திரார்த்தக அப்படின்னு ஒரு நியாயம் உண்டு. பொதுவாகவே இன்னைக்கும் கௌரவம் கௌரவம் லாகவம் ரெண்டு இருக்கு. யாருமே சுலபமா இருக்கிறத தான் விரும்புவாளே தவிர்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டார். ஒரு முறை பண்ணாலே இதை பண்ணிடலாமே உச்சுடலாமே, எதுக்கு பல முறை பண்ணணும்? ஒரு முறை பண்றதுனாலேயே முடிஞ்சு விடுறது உபாயன்றது முடிஞ்சு விடுறது அப்படின்ட்டு எதுக்கு பல முறை பண்ணணும்? அதனால சகிருக்கிருதம் சாஸ்திரார்த்தம், ஒரே முறை பண்ணாலே போரும். ஏன் அப்படின்னா புத்தன் யாகம் பண்றோம், நிர்ணயம் பண்றா சொர்க்கம் வேணும், அதுக்கு யாகம் பண்றோம், 12 வாட்டியா யாகம் பண்றான். ஒரு முறை ஜோதிஷ்டம் யாகத்தை பண்ணாலே போருமே, ஒரு முறை ஜோதிஷ்டம் யாகத்தை பண்றான் அதனாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடுறது. அதை விட்டுட்டு பல முறை ஜோதிஷ்டம் யாகத்தை பண்ணணுமா? அது வேண்டியது இல்லை. சகிருத்கிருதம் சக்கரத்தின ஒருமுறை, ஒருமுறை பண்ணினாலே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது சித்திச்சு விடுறது. ஏன்னா மீமாம்சகர் நிறைய நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. அவ ஒரு கேள்வி கேட்கிறா, இந்த பகுவச்சனம் சில இடத்துல வரும். பகுவச்சனம்னாக்க பல பண்மை, பண்மையை சொல்றது. இந்த பண்மைன்றது எதுல முடியும்? மூணுலேருந்து பண்மை. நம்ம சம்ஸ்கிருதத்துல மாத்திரம் ஒருமை, எருமை, பண்மை அப்படின்னு பெயர். ராமன் ஒருவன், ராமலக்ஷ்மணவ் இருவர், ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாக அப்படின்னு பண்மர் பல பேர். அதனால பண்மை 4 பேர் இருக்கிறது. இப்போ ஒருமையை விட்டுடுங்கோ எருமையை விட்டுடுங்கோ, பண்மைங்கிறது எங்க முடியும்? மூணுன்னு சொன்னாலே பண்மை தான், 30 சொன்னாலும் பண்மை தான், 300, 3000, 4000 எல்லாமே பண்மை தான்.
அதனால எதை பண்ணணும் அப்படின்னா, மீமாம்சைக்காரர் என்ன பண்ணிட்டாக்க, மூணுன்றதே போரும். ஏன் அப்படின்னா, அந்த மூணுன்னு சொல்றதேவே பண்ணை முடிஞ்சு கொடுத்தே, எதுக்கு நீங்க அதிகமா எடுத்துன்னு போறீங்க, அது தேவையில்லையே அப்படின்லாம் நிர்ணயம் பண்ற. அந்த மாதிரி இங்க வந்து ஒரு முறை பண்ணாலே சுலபமா முடிஞ்சு விடுறதே, அதை விட்டுட்டு எதுக்கோசரம் இத மாதிரி பல முறை பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றது எதுக்கு? பல முறைன்றது தேவையில்லையே. அதனால ஆவர்த்தி வேண்டாம், சகிர்த்து ஒரு முறை பண்ணாலே போரும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபம். அப்போ இவா என்ன ஒண்ணு கேள்வி கேட்கிறா, இந்த தர்சபூர்ணமாச இஷ்டி பண்றா யாகம், அதுல புரோடாசம் வேணும். புரோடாசம்ன்றது ஹவிஷம். அந்த ஹவிஷம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, நெல் இருக்கும், அந்த நெல் எடுத்துன்னு வந்து மந்திரிச்சு புரோக்ஷிச்சு அதை எடுத்துன்னு வந்து உரல்ல போட்டு குத்துறோம். உரல்ல போட்டு குத்தினாக்க அந்த குத்துறதுக்கு அவகாதம், அவகனனம் அப்படின்னு பேர். இப்போ ஒரு முறை குத்தினாலும் அவகாதம் தான், பல முறை குத்தினாலும் அவகாதம் தான், அவகனனம் தான். அவகனனம் அவகாதம்லாம் ஒரே இது. உரல்ல உலக்கைய கொண்டு அந்த நெல்ல குத்தி உமியை எடுத்துட்டு அரிசி தூளா இருக்கும், அதை எடுத்துட்டு நெய் ஜலம் அதெல்லாம் குத்தி உருண்டை உருண்டையா விட்டு வைப்பார். இதுக்கு பேரு புரோடாசம் அப்படின்னு பேரு. இதை பண்ணணும். இப்போ ஒரு முறை பண்ணாலே போருமே, அதான் அவகாசம் வந்துடுறதே, எதுக்கு பல முறை பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டு இதே மீமாம்சைக்காரர் நிர்ணயம் பண்ணிட்டார். அங்க அப்படி கிடையாது, நிறைய வாட்டி குத்தணும். அங்க உரல்ல உலக்கைய கொண்டு நிறைய வாட்டி குத்தணும் அப்படின்னு அவர் தீர்மானமா சொல்றார். அதே மாதிரி இங்கேயும் இருக்கட்டுமே, ஏன் அவ அப்படி சொன்னான்னு வச்சுக்கோங்க, நமக்கு உமி போகணும், உமியோட நம்ம புரோடா சமர்ப்பிக்கலாமா பெருமாளுக்கு தேவதைக்கு, அதனால உமி போகணும். உமி போய் அரிசி கிடைச்சி அதை தூளாக்கி அதுல ஜலம்லாம் சேர்த்து நல்லா புரோடா சமர்ப்பிக்கணும். அப்பதான் இந்த புரோடாசம்ன்றது சித்திக்கிறது. அதுக்கோசரம்தான் பல முறை குத்தணும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இங்கேயும் பல முறை ஞானத்தை சிந்தனை பண்ணணும், பிரம்மத்தை சிந்தனை பண்ணணும்னு சொல்லாதே அப்படின்னு நாம கேட்கணும். அதுக்கு பூர்வபக்ஷம் சொல்ற அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா, அங்க வந்து பிரத்யக்ஷமா நேரம் பார்க்கணும். நெல்ல வந்து ஒரு வாட்டி குத்தினோம்னாக்கா உமி போகாது. கை குத்தல் அரிசி அப்படின்னு சொல்றா பாருங்க, அது ஒரு வாட்டி பண்ணினாக்கா அந்த உமி போகாது. நிறைய வாட்டி குத்தினாதான் அந்த உமியெல்லாம் இது பிரிஞ்சு நமக்கு அரிசி கிடைக்கும். அந்த உமைய தள்ளிட்டோம்னாக்க நல்ல தூளா அரிசி கிடைச்சி மாவு மாதிரி ஆக்கி அதை பண்ண முடியும். இது பிரத்யக்ஷ சித்தம். அதனால அதை கொண்டுதான் பல முறை பண்ணினாத்தான் அது வரும்னு அங்க ஒத்துக்கலாம். ஆனா இது அப்படி இல்லையே. எப்படி ஆனா ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணினோம்னாக்க நமக்கு சொர்க்கம் ஒரு வாட்டி பண்ணாலே சொர்க்கம் கிடைக்கிறது. அந்த மாதிரி பிரம்மத்தை ஒரு வாட்டி தியானம் பண்ணுங்க, அதுவே போரும். அதனாலயே பலன் கிடைச்சிடும். ஏன்னா சாஸ்திரம் சித்தம் இது. உபாசியத்தை அப்படின்னு தான் சொல்றது, தியாயத்தை அப்படின்னு தான் சொல்றது, வேத அப்படின்னு தான் சொல்றது, அதுவே போறோம். அதனால இது வந்து பல முறை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆட்சேபம். அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. இது வந்து பல முறை பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னாக்க, நீயே தான் சொன்ன இப்போ, தியாயத்தை உபாசித வேத வித்யா இதெல்லாம் இருக்கே, இந்த பதங்கள்லாம் ஒரு அர்த்தத்தை சொல்றது. தியானம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்மரிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு முறை ஸ்மரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மனசுதான் இது நிலையா நிக்காது. எதுவுமே அப்படிதானே, ஒரு முறை ஒருத்தரை பார்க்கிறோம், உடனே ஞாபகம் வருது. அடுத்த நாள் ஒரு 10 முறை 12 முறை பழக பழக பழகதான் நமக்கு ஞாபகம் வருது. இது சாதாரண லோக விஷயத்திலேயே. அதே இந்த வைதிக விஷயம் இருக்கு, பிரம்மம் அப்படி இல்லையே. எப்பேற்பட்ட பிரம்மம் அது,
அலௌகிகமான விஷயம். அலௌகிகமான பிரம்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க என்ன பண்ணணும்னா அப்படி தெரிஞ்சுக்கணும், அதை தியானம் பண்ணி தியானம் பண்ணி கொண்டு வரணும். முதல்ல வரைச்சு தியானம் உண்டா வராது, படிப்படியா போய் மனசை ஒருமுகப்படுத்தி அதன் பிறகு கொண்டு வந்தாதான் மனசுல ஸ்திரமா நிற்கும். மனசுல அப்பதான் ஸ்திரமா நிற்கும். ஆகையினால இந்த பிரம்ம தியானம்ன்றது தியான சப்தத்துக்கே அதான் அர்த்தம். லட்சணம் சொல்ல போறேன், தைலதாராவது அவிச்சின்ன சந்தான ரூபம் அப்படிங்கிறது. நீங்க ஜலத்தை இப்படி விரலால இப்படி இது பண்ணீங்கன்னாக்க அது கொட்டிடும், சொட்டிடும் அப்படியே. ஆனா ஒரு தேன் எடுத்துக்கோங்க, அத மாதிரி நல்ல எண்ணெய், அத மாதிரி தேன், இதெல்லாம் நீங்க விரலால் இது பண்ணாக்க அது சொட்டாது, அப்படியே ஒழுகும். அந்த ஒழுகிறதுன்றது எப்படி, இடைவெளியே இல்லாம அப்படியே சொட்டுறது பாருங்க, இதுதான் தியானன்றது. அத மாதிரி இருக்கணும். தைல தாராவது, தைல எண்ணெய், எண்ணெயினுடைய தாரம் இருக்கு, அது எப்படி இடைவெளி இல்லாம வருமோ அந்த மாதிரி இது இருக்கும். இதுக்கு பேர் தான் தியானம்னு பேரு. பகவான தியானம் பண்ணச்சு நீங்க பாருங்க, யாண்டியாலேயே நான் தியானம் பண்றேன், என் குழந்தையே தியானம் பண்றேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அது சொன்னாக்க பரிகாசமாக சொல்றான்னு. யார தியானம் பண்றது, சர்வேஸ்வரன் பகவத் தியானத்திலேயே இருந்தவள் இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லச்சேதான் அதுக்கு முக்கியார்த்தமே சித்திக்கிறது. தியானம்னா ஸ்மரணை தான், ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி சிந்தனம் இருக்கே அது அசகிருதாவிருத்தமா இருக்கணும். ஒரு முறையே பண்ணா போறாது, ரெண்டு முறையே பண்ணா போறாது, நிறைய முறை அதை ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வரும் அது. அதுவும் எப்படி, ஸ்மிருதிகள்லாம் சுருட்டு போயிடுச்சு விஷ்ணுபுராணம் எல்லாம். எப்படின்னாக்க சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், அதுவும் ஒருமுகப்படுத்துறது, அதுவும் அஷ்டாங்க யோகங்கள், யமம் நியமம் பிராணாயாமம் தாரணம் இவைகள்னால ஒவ்வொன்னா சொல்லி 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 நல்லா கொண்டு வரணும். அப்படி வந்தாதான் இந்த தியானன்றதை சித்திக்கும். அது ஒரு நாள்லயோ அல்லது ஒரு வேளையிலேயோ ஒரு முறையோ பண்ணா சித்திக்காது, எப்பொழுதும் சிந்தனை பண்ணாதான் வரும். அததான் இங்க வந்து விலட்சணமாக சாதிக்கிறார், ஆவர்த்திகி அசகிறது உபதேசா. அப்படி இந்த அதிகரணத்துல இந்த உபாசனமானது எப்படி பண்ணணும்னாக்க ஆப்ரயாணம் அதை பண்ணணும்னு பின்னாடி வரப்போறது, ஆப்ரயாண அதிகரணம் வரப்போறது. அதனால நாம ஒரு முறையே பண்றதுன்றது தவறு, அது கிடையாது. நீ வந்து சொர்க்கத்துக்கோசரம் ஜோதிஷ்டம் யாகத்தை பண்றமே அப்படின்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷி, வாஸ்தவம். ஆனால் அதெல்லாம் நிலையான பலன் இல்லை, சொர்க்கம்ங்கிறது நிலையானது இல்லை, கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி அங்கே வந்துடணும். இன்னொன்னு மீமாம்சகனே ஒரு நிர்ணயம் பண்றான், என்ன பண்றான்னாக்க சொர்க்கம் வேணும், அதுக்கு யாகம் பண்ணிட்டான், முதல் வாட்டி யாகம் பண்ணான், அதனால அவனுக்கு 10 வருஷம் கிடைக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க. சொர்க்கான போதி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேணும் அப்படின்னா 2வது வாட்டி பண்ணு, 3வது வாட்டி பண்ணு, 4வது வாட்டி பண்ணு, எவ்வளவு கூட யாகம் பண்றோமோ அவ்வளவு கூட அதிகமா கிடைக்கும். சொர்க்க அனுபூதின்றது எவ்வளவு கூட பண்றோமோ அவ்வளவு கூட நமக்கு கிடைக்கும். ஆகையினால இந்த மாதிரி அது மீமாம்சகம் நிர்ணயம் பண்றோம், அதனால அது வந்து அல்பமான பலன், அஸ்திரமான பலன். அதனால அங்க ஒரு வாட்டி பண்றது அதெல்லாம் ஆனா அங்க சரிப்பட்டு வரும், அதை பரமை காந்திகளா இருக்கிறவா ஏத்துக்க மாட்டோம். அந்த யாகத்திலாம் பழத்துக்கோதனை யாருமே நம்ம பிரவர்த்திக்க மாட்டோமே, நமக்கு காமிய கர்மாவே முக்கியம் இல்லையே. ஆகையினால அது காமிய கர்மாவை வச்சுட்டு இந்த மோட்ச வித்தியை பத்தி பேசக்கூடாது. அதனால எப்பொழுதும் பகவானை சிந்திச்சுட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் தியானம். அப்படிப்பட்ட வசந்த தியானம் தான் பக்தி யோகம்ன்றது நாங்க சொல்றோம். அதனால ஆவர்த்தி அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹா.